பழங்குடியினர் முன்னேற்றம் அடைந்தால் மட்டுமே நாட்டின் வளர்ச்சி முழுமையடையும். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். உலகில் 71 நாடுகளுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 5.86 கோடி கொரோனா தடுப்பூசி மருந்துகள் விநியோகம். மத்திய அரசு தகவல். அனைவருக்கும் வீடு, கல்விக் கடன் தள்ளுபடி, தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளுடன் அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் அறிவிப்பு. சீனாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசி போட்ட வெளிநாட்டவருக்கு மட்டுமே ஹாங்காங் விசா. சீனா அறிவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சு.